மாவட்டம் ஏற்காட்டு மலைப்பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். April 30 உள்ளூர் நேரப்படி 5:40 ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்தில் 60 மேற்பட்டோர் பயணம் செய்திருந்தனர். இந்த பேருந்து மலைப்பாதையில் 13 கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து 50 பள்ளத்தில் கவிழ்ந்து 11 கொண்டை ஊசி வளைவில் வீழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் சிக்கி 10 சிறுவன் உட்பட்ட 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். 60 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்காமல் தங்களது சொந்த வாகனங்கள் மூலம் சேலம் அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். 40 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன் மூலம் உயிரிழப்பு எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மேலும் சிறு அபாய கட்டத்தில் உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பேருந்தை ஓட்டி சென்ற சாரதிக்கு கை மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. வளைவில் பேருந்தை திருப்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்தில் சிக்கியதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. ஏற்காடு மலைப்பாதையில் வாகனங்கள் 30 வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது என உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மலைப்பாதையில் அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் வட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாலையில் ஒரு 6 போல் ஏற்காடில் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஆயிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு 69 பிரயாணிகள் வந்துட்டு இங்கே எடுத்து வந்தப்பட்டாங்க. அதில் வந்துட்டு 5 பேர் வந்துட்டு ப்ராட் டெட்டு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு டென்ட் சர்வைவ். மீதி 64 பேர் வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தது. இதில் வந்து ஒரு 6 பேர் வந்துட்டு அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 50-30 பேரை வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறோம். மல்டிவேரியஸ் இன்ஜுரிஸ் இருக்குது, மல்டிபிள் இன்ஜுரிஸ், மோஸ்ட்லி ஃப்ராக்சர், ஷால் ஃப்ராக்சரு, கையில் ஷோல்டர் டிஸ்லொகேஷன். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.